ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வெற்றி தரும் இனிய நாளாக இன்று உனக்கு விடிந்துள்ளது தங்கமே. ஆம் தங்கமே, இன்று செவ்வாயில் உன் வீடு தேடி நானும் முருகனும் வந்துவிட்டோம் தங்கமே. நல்ல செய்தி தருவதற்காக என் பிள்ளையிடம் வந்துவிட்டோம் தங்கமே. அழகாக விடிந்துள்ளது என் பிள்ளைக்கு என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக மனதில் நடக்கும். நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக நடக்கும். உன் கையில் உனக்கானது ஒன்று கிடைக்கும். நம்பிக்கையோடு எழு தங்கமே, நம்பிக்கையோடு செயல்படு. நம்பிக்கையோடு இன்று எந்த காரியத்திலும் எடுத்ததை எடுத்தபடி செய்துவிடு தங்கமே. நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தங்கமே. என் கண்மணியே, ஆசை என்பது ஓட்டைக்குடம் மாதிரி, அதை ஒருபோதும் நிரப்ப முடியாது. உண்மைதானே? ஆனால் அன்பு என்பது விதை மாதிரி, விதைத்தால்தான் முளைக்கும். வம்பு என்பதுதான் புல் மாதிரி, அதை விதைக்காமலேயே முளைக்கும் தங்கமே. உற்சாகமான இனிய காலை பொழுதில் உனக்கு நல்ல அறிவுரையை தந்துள்ளேன். மனதில் நம்பிக்கையோடு, தைரியமாக, துணிச்சலோடு பயமின்றி எழுந்திரு தங்கமே. என்று நீ நினைத்தது நடக்கும் தங்கமே. உன் குணம் என்ன தெரியுமா? நாம் மட்டும் நலமோடு வாழ்வதோடு அல்லாமல் இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைக்க வேண்டும் என்பதுதான் உன் உத்தமமான குணம். எப்போதும் நீ அப்படித்தான் வெளிப்படுவாய் என் செல்வமே. நல்லவன் என்ற பெயரை மட்டும் எடுத்து விடாதே. ஆயுள் முழுவதும் நடிக்க வேண்டியிருக்கும். கெட்டவன் என்ற பெயரோடு வாழ்ந்துவிடு. நல்லவனாக இரு தங்கமே. இல்லை என்று சொல்லவில்லை, ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. சொல்வது புரிகிறதா? வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் கக்கிவிடக்கூடாது தங்கமே. எதை சிந்திக்கிறாயோ அதுவாகத்தான் நீ ஆவாய். அதனால் நேர்மறை எண்ணத்தோடு இரு. உயர்ந்து நெல், இதுதான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான மந்திர சொல். இந்த மந்திர சொல்லை தெரிந்து கொள். உயர்ந்து நெல், இதுவே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான மந்திர சொல். அதாவது நீரின் உயரத்திற்கு தக்கபடி மலர்களின் உயரமும் இருக்கும். அதேபோல் மனிதர்களின் எண்ணங்களின் உயரத்திற்கு தக்கவாறு மனிதர்களின் வெற்றியின் அளவு இருக்கும். செல்வமே, நீ வாழ்க்கையில் என்னவாக வர வேண்டும் என்று ஆழமாக சிந்திக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய். இது இயற்கை உனக்கு தந்திருக்கும் அற்புதமான பரிசு. இந்த சிறந்த பரிசை யாராலும் தர முடியாது. உடல் அளவில் உயர்ந்து நில். உடலை எவ்வளவு நேராக வைத்து நெஞ்சை நிமிர்த்தி நடக்க முடியுமோ அதனை பின்பற்றி நட. தைரியம் வரும், துணிச்சல் பிறக்கும். உனக்குள் உன் மனதில் ஒரு தெம்பு பிறக்கும். மனதளவில் உயர்ந்து நில். அருமையான வாசகத்தை என் பிள்ளைக்கு சொல்லியுள்ளேன். தைரியமாக இரு. இந்த நாள் இனிய நாளாக மலர வாழ்த்துக்கள் தங்கமே. என் செல்வமே, உன்னுடைய வார்த்தைகள் பிறரை வாழ்த்துவதாக இருக்கணும். நிம்மதி நிலைக்கணும். உன்னுடைய வாழ்க்கை வார்த்தை பிறரை வாழ்த்துவதாகத்தான் அமையணும். உன்னுடைய பேச்சுக்கள் மற்றவங்களை கஷ்டத்தை போக்கணும், பதறிய உள்ளங்களை சாந்தப்படுத்தணும். என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்கிறாயா? எளிமையான வார்த்தைகளை அழகாக பேசிவிடு. கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது என் பிள்ளை. நீ வார்த்தைகளை சொல்லும் போது உணர்ச்சியோடு சொல்லிவிடு. அன்பான வார்த்தைகள் மட்டும்தான் நம்பிக்கை தரும், தன்னம்பிக்கையை தரும். நீ கனிவாக பேசும் பேச்சு மற்றவர்களுடைய உயிரை காக்கும் தங்கமே. கனிவான பேச்சு, கருணையான பேச்சு, காலம் அறிந்து சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய துன்பத்தை போக்கிவிடும் தங்கமே. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மனச்சோர்வையே விரட்டிவிடும். இனிக்க இனிக்க பேசும் வார்த்தைகள் மன இறுக்கத்தை தளர்த்திவிடும். பணிவான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மரியாதையை கூட்டும். உன்மேல்
பொறுமையான வார்த்தைகள் கோபத்தை விரட்டிவிடும், மன அழுத்தத்தை குறைக்கும். வாழ்த்துகின்ற வார்த்தைகள் வசந்தத்தை கொடுக்கும் தங்கமே. இன்று நீ அருமையான வார்த்தைகளை தான் நீ பேச வேண்டும். சில வார்த்தைகள் கசந்துவிடும், சில வார்த்தைகள் இனிக்கும், சில வார்த்தைகள் இருட்டை போக்கிவிடும், சில வார்த்தைகளோ மயில் இறகு போல இதமாக இருக்கும். உன் வார்த்தை இனிக்கணும், உன் வார்த்தை மயில் இறகு போல் இதமாக இருக்கணும், புண்பட்ட மனதிற்கு இதமாக இருக்கணும் என்றுதான் சொல்கிறேன். யோசித்து பேசு தங்கமே. அன்பான வார்த்தைகள் தான் உறவுகளுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தும். தங்கமே, கட்டுக்கட்டாக பணம் இருந்தும் தேக்கு மரக்கட்டில் இருந்தும் உறக்கம் வராமல் சிலர் என்ன பலர் தவிக்கின்றனர். சட்டியிலே சோறும் இல்லாமல் தரை விரிக்க துணியும் இல்லாமல் நிம்மதியான உறக்கத்தில் சிலரும் என எல்லோருக்கும் எல்லாமும் தருவதில்லை வாழ்க்கையே. வாழ்க்கை எல்லோருக்கும் எல்லாத்தையும் தருகிறதா? காரில் போகிறவரை பார்த்து கவலைப்பட்டு நிற்காதே. கால் இல்லாதவர் உன்னை கடந்து போவதை கண்டிறந்து பார்க்கல், அப்போது புரியும் வாழ்க்கை. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்க கூடாது. சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். உன் பேச்சுக்கள் மற்றவர்களின் துயரை போக்க வேண்டும் தங்கமே. பதறிய உள்ளம் சாந்தப்படுத்த வேண்டும். பதறிய உள்ளங்களை யாரையாவது பதறிய உள்ளத்தோடு இருந்தால் நீ அவர்களை சாந்தப்படுத்தி பேசு. ஆறுதல் வார்த்தை சொல்லு. வார்த்தைகள் சொல்லும் போது உணர்ச்சியுடன் சொல்லணும். அன்பான வார்த்தைகள் தான், திரும்பவும் சொல்கிறேன், தன்னம்பிக்கை தரும் தங்கமே. தங்கமே, நீ பாசத்திற்காக இயங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும், நீ உதாசீனப்படுத்தும் போதும், நீ அடையும் துன்பத்தை பார்க்க என்னால் பார்க்க முடியவில்லை. பிரியமே, இந்த ஏக்கமும் எனக்காக மட்டுமே இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை பொழிய நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வச்சுக்கோ. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அம்மா, அப்பா, அக்கா என்ற உறவுகள் கூட ஒரு சில எல்லை வரைதான் கூட வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக இருக்கப் போவது உன் சாயப்பா, நான் மட்டும்தான். இதை புரிஞ்சிக்கோ. உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வச்சுக்கோ. உன்னை பக்குவப்படுத்திக்கோ. இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவளாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கோ. அப்போதுதான் எதற்கும் நீ கலங்குவதற்கு அவசியமே இருக்காது. இந்த பக்குவ நிலையை உனக்குள் கொண்டுவதற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன்னை பக்குவ நிலைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் தங்கமே. நீ இழந்தது எதுவாயினும் அதை நான் உனக்கு தருவேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நானும் முருகனும் மாற்றப் போகிறோம். எதையும் என்னால் செய்ய முடியாது என்று மட்டும் நீ சொல்லக்கூடாது. நம்பிக்கையோடு முயற்சி செய். உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. நிம்மதியும் வெற்றியும் இன்று உன்னை தேடி வருகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.